வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். சேனலுடைய நேம் NSE கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலிமா ஹோம் பேஜிலோடவும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட், இண்டிகேட்டர் ஓரியன்டட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டவுன் மார்க்கெட் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து கொஞ்சம் ஒரு கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி 4% மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டவுனில் போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 hour வந்து 2250 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் என்ன தான் இறங்க ட்ரை பண்ணாலும் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு வாலட்டைல் அந்த செகண்டில் இருக்க ஒரு மூமெண்ட்டுக்காண்டி என்ன பண்ணோன்னா டக்குன்னு பிரேக் பண்ணி கீழே போயிட்டு மறுபடியும் ரெக்கவர் பண்ணலாம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2230 அந்த மாதிரி ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வருதான் 2230 ரேஞ்சுக்கு கீழே வருதான் அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு கீழே வரையில் செல் பண்ணிட்டு அப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் ரொம்ப வால்டைல் மார்க்கெட், அதாவது ரொம்ப ஈஸியாக டக்குன்ட்டு ஸ்பைக் அடிச்சுட்டு வந்துடுது. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆனது மார்னிங்கில். அதே மாதிரி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ண லெவல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2300 தான். ஸோ 2300 வந்து ஒரு டர்ன் ஓவர் ரேஞ்சாக இருக்கும். 2300 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி க்ரூட் ஆயில் மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிட்டு க்ரூட் ஆயிலை வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2300 பாசிட்டிவ் ட்ரெண்ட், அதாவது பையிங் ட்ரெண்டுக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். இன்றைக்கி ஜிங்க் ஓப்பனிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டவுனு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 152 கிட்டக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் ஓப்பனிங்லேயே ஒரு டவுன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற ரேஞ்ச் வந்து 150 வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு சைட்வேஸ்ன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறலை மார்க்கெட். ஸோ இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் வந்து இப்போதைக்கு பார்க்கப்படுது. இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் தேவை. மார்க்கெட் அடிக்கடி 149.60, 149.50, 80 இந்த மாதிரி அடிக்கடி லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுது. ஸோ ஒரு 149 ரேஞ்ச் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். 149 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். 149க்கு கீழே வரையில் அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு ஜிங்கை வந்து நல்ல ஒரு லோயர் சைடு, அதாவது செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்னிங்கில் அடிக்கடி டர்ன் ஓவர் ஆன ரேஞ்ச் வந்து 151 தான் வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஓவர் பண்ண ரேஞ்ச். ஸோ 151ல் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிட்டு ஜிங்கை வந்து நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இன்னும் கீழே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் லெவல்ஸை தான் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் மோர் தேன் 5 points போயிட்டனால இப்போ கொஞ்சம் திங்கிங்கில் இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து இறங்குதே தவிர ஒரு ஸ்டீப் ஃப்ளோவில் இறங்கலை. இப்போ கூட டவுன் வந்து 413 கிட்டக்க வந்துட்டு இருக்க காரணம் கூட பார்த்தீங்கன்னா 415 வந்து ரொம்ப நேரமாக ஒரு டர்ன் ஓவராக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனதுனால இப்போ கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா இறங்கிருச்சு காப்பர். இன்னும் இறங்குமானா இன்னும் ஒரு 1 point எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இந்த சுச்சுவேஷனில். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஏரியில் செல் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் காப்பர் வந்து பாசிட்டிவாக எய்ம் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 417 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்ன் ஓவராக இருக்கும். 417 பிரேக் அவுட் ஆகையில் காப்பரை பை பண்ணலாம். அப்போதைக்கு நீங்கள் பையிங் ட்ரெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 417 பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.